जीवन वाला தூக்க வரீங்களா அம்மா கூப்பிட்டுமா ஏமா ஏமா டேய் டேய் அம்மா கூப்பிடுறடா போய் கொஞ்சம் கை குடுடா ஆமாடா வாடா ஒரு கை குடுடா கட்டாயம் உனக்கு கை குடுக்க தான்டா போறோம் டேய் இது எதுக்குடா வாயில்லா ஜீவனை போட்டு கஷ்டப்படுத்துறோம் அழகே நீயே கழுத்துல மாட்டி இழுத்துறடா கொஞ்ச நேரத்துல அந்த கரும்பெல்லாம் தீந்துரும் சரிடா मगनपड़ी முதல்லே சொன்னனே தூக்குடான்னு அழகு கஷ்டப்படுறத பார்த்துட்டு சிரிக்கறியே நான் எங்கடா சிரிச்சேன் பண்றதையும் பண்ணிட்டு தப்ப ஏன் தலை மேல போடுறியே போங்கடா வேலை போய் பாருங்கடா அழகு ஏமா ஏமா அப்பா முதல்ல இழுச்சா ஏமா இந்த இடத்துல கழுத்து இருக்குதா அந்த இடம் காலியா இருக்கான்னு பாரு கணக்கு அந்த இடத்துல தான் இருக்குது இருக்கா உங்க அப்பா இருந்தா பியா மாட்டு அடிச்சிட்டு இருப்பேன் ஏமா மாடி என்ன அடிக்குமா அட போடா கரும்பால கந்தசாமினா ஊரே கை தூக்கண்டா ஏன் அப்பா அடிக்கவா கும்புட அவள மரியாதைன்னு ஆஹா பாவி மனுஷே எவனோ ஒரு சாமியார் கனவுல வந்து கூப்டாருன்னு காஷாயத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு என்னடா இது ஏன் அப்பாவுக்கு வேண்டி சொக்கா இல்லையா அட போடா வயித்தெடுத்து கிளம்புறதுக்கு நீ ஒரு தந்து சேர்ந்த சரி சரி வா போத்திங்க சரி சரி போ अलग
யார் ஆ கனவுல வந்தது? உன் பாட்டி. காளியா? கையில சூனம் இருந்ததா? நீ என்னமா நீ பக்கத்து வீட்டு அக்காளை சொல்றியே? கையில சூளம் இருந்தா கைய புடிச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்களாக்கும். சாயே. யோ நீ பேசாம போய் சாயே. சாயே. என் புள்ளைய பயமுறுத்தாதே. வாயதரடா கண்ணே. தொண்ணூறுடா என்கிட்டே தான் இருக்கிறேன். ஆஹா என் கண்ணே கனி ரசமே. கனி ரசமா? கனி ரசம் அல்ல, காயாத காரகத்திலே கண்டெடுத்த என் கல்கண்டே. கல்கண்டும் நீயும்? கல்கண்டும் அல்ல, கைலாசத்திலே பறக்கும் கருவண்டு, பூலோகத்திலே பறக்கும் என் பொவ்வண்டு. என்னடா அழகு, முத்திருச்சா? முத்தவும் இல்ல முடியவும் இல்ல. ஆஹா, அவ கத்தி போல கண்ணும், அத்தி போல நிறமும், சுத்தி போல நாக்கும், கொத்தி பாயும் மூக்கும், மெழுகு வத்தி போல விரலும், ஊது வத்தி போல கூந்தலும். ஆஹா வைகுண்டம், அவ அழக பத்தி உங்ககிட்ட நான் எப்படியடா சொல்லுவேன். உரல போல இடையும், ஓனாய் போல நடையும், சாக்க போல உடையும், சல்லட போல சடையும். அழகு ஏண்டா இப்படி ஆனே? நான் ஆனே இல்லடா, அவ முன்னால பூனை ஆயிட்டேன். உடனே என்ன சுத்தனா, நான் கத்துனேன். அவ சுழண்டா, நான் மிரண்டேன். என் கைய பிடிச்சு இழுத்தா, நான் முழிச்சுக்கிட்டேன்டா. அவ யாரா? அவதான்டா ஒரு ராசகுமாரி. ராசகுமாரியா? அவையடா இங்க வந்தா? என் கனவுல வந்தாடா. உன் கனவுல வந்தாடா? ஆமாண்டா. நேத்து உன் கனவுல வந்திருக்கா? முந்தா நாள் ஆத்தங்கரைக்கு வந்திருந்தா? அப்படியா? பத்திரம் மாத்து தங்க மாதிரி இருந்தாடா? ஒத்த நாடி, உனக்கேத்த ஜோடி. அவளேதான்டா, அவளேதான்டா. டேய், அவளை நீங்க எப்படிடா பாத்தீங்க? ஆத்தங்கரையில அழகே சொப்பனத்துல வந்த சுந்தரி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாடா நதிக்கரையில. பொய்? இல்ல மெய். அப்படியா? அப்படின்னா அவளை எனக்கு காட்டுடா. டேய், நீ வந்து நம்ம பிள்ளையார் கோயில்ல நில்லு, நாங்க வந்து உன்ன கூட்டிக்கிட்டு போறோம். ஐயா, நான் இப்போ போய் புதுசா பட்டு சட்டை போட்டுட்டு வரேன். டேய், விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. என்ன கண்ணா போச்சியா? அழகு பயிரோட காதல் பைத்தியத்தை வச்சு இப்ப ஒரு விளையாட்டு. என்ன என்ன என்ன? அந்த சிலைய நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுடலாம். என்ன சிலைய போய் கல்யாணம் பண்றதா? என்னடா அது, பிள்ளை அவன் முகர கட்டி சிங்கார பொண்ணா கிடப்பா. பாடா வேண்டிய பச்சைலாம். வானர படங்கள் எல்லாம் தாவிக்கிட்டு இருக்க. ஆமா, கல்யாணத்துக்கு கூட்டம் வேண்டாம். ஆமா, கூப்பிடாம பசங்களே. பரஞ்சோதி பச்சை, கண்ணாயிரம் மூவாயிரம். ராகுவும் கேதும் வர்றாங்க. டோய், சனி கூட வந்திருக்கானா பாரு. சனியை விட்டுட்டு தனியா தான் வர்றானுங்க. வாங்க வாங்க. எங்க திருட்டு வாங்க அடிக்கவா? பயரோட பரம்பரை புத்தி போகுதா பாத்தியா? இல்லடா, கொய்யா தோப்புல அந்த ஒய்யாரிய வர சொல்லிருப்பான். தனியா போனா எவனாவது முதுகுக்கிட்ட அப்பா கட்டிடுவான்னு துணைக்கு நம்மளையும் கூப்பிடுறான். இங்க உள்ள பசங்க பூரா என்ன விட பலசாலிங்க, அதனால உங்களை துணைக்கு கூப்பிடுறாங்க. ஒரு புயல் அடிச்சாக காக்காய் போல இவனுங்க பரப்பாங்க போட்டுருக்கு. இவனுக்காக போய் காலம் வேணா. கைலாசம், நான் சொல்ல போறேன். அழகுக்கு கல்யாணம் நேற்று வரைக்கும் பய தனியா தெரிஞ்சானே. கைலாசம், விஷயத்த உடைக்கட்டுமா? பாத்து உட, பசங்க மேல படுற போது சொல்லண்டா சீக்கிரம். சரி கைலாசம், வைகுண்டம் இதெல்லாம் என்னடா? ஆத்தோட ராசகுமாரிய பாக்கணும்னியே
அலங்காரம் இல்லாமையா போவாங்க. கொட்டு முழக்கத்தோட போனாத்தா எவனோ ராசா கொடி கட்டிட்டு வரான்னு நினைப்பா. அம்மா படைய எடுத்து வர்றன்னு பயந்துகிட்டு ஓடி போயிட்டா. கனவுல வந்து உனக்காக காத்துட்டு இருந்தவ நெசமா வந்தா பயந்தா ஓடிடுவா. கண்ணாளா அப்படி அப்படியே உன கண்டிக்குவா. கைலாசம் நாலு பேருக்கு முன்னால அவளை பாக்கறேன் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. நீ பாக்க வேணா கண்ண கட்டிக்கோ. ஐயோ கண்ண கட்டிக்க மாட்டேன். கண்ண கட்டிக்கலன்னா அவ எப்படி ஒண்ண கட்டிக்குவா? சரி அம்மாவே ஒரு ஆமா கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைங்க அம்மாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? கொஞ்சம் கேட்டுக்கல கொஞ்சம் கூட வேணாம். எல்லாத்துக்கும் பிள்ளையார் சாமி தான் சாட்சி. ஏண்டா நீண்டாட்டி நான் உனக்கு புருஷன். ஏ கைலாசம் வைகுண்டா இலாய் என்னடா இது? ஓஹோ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாடிட்டு போயிட்டானுங்க. பேச மாட்டேன் வெக்கட்ட மாறு தொட்டு விட்டேன் இப்ப கண்ணு கட்ட அவுட்டுமா அவுத்திருவேன். நீ சொல்லு அவுத்திருவேன் பொம்மைக்கு தாலி கட்ட வச்சு ஏச்சு விட்டாருங்களே முட்டா பசங்க. தாய் இருக்கடா நான் வீட்டுக்கு வச்சு எங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன பாக்குடா கல்யாணமா என்னடா இது சம்பூர்ணா கையில கொண்ட நீ என் கலக விளையாட்டு கேட்ட பகடைக்காய் பகடைக்காயாவது பழங்கி காயாவது நீ போயா கோபிக்காரே தம்பி கல்யாணம் முடிந்து விட்டது. இனி உன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழலாம். ஐயோ பைத்தியமே பைத்தியமே இது கல்லையா? கட்டிய மனைவியை கைவிடலாமா? ஆமா இவன் மட்டும் கூட கல்யாணம் இருக்கலாமா? பெண் பாவம் பொல்லாது. இதெல்லாம் இனிமே என்கிட்ட சொல்லாது நீ போயிட்டு வாப்பா. ஆமா ஒரு சந்தேகம். இந்த கல்லை என் தலையில கட்டுறதுக்கு இந்த பாடு படுறிய இது உன் பொம்மையா? ஆமாம் தம்பி. அப்படின்னா இதை நீ உன் வீட்டுல கொண்டு வச்சுக்க தம்பி. தம்பி இது இப்போது உனக்கு சொந்தமானது. பாரா நாராயணசாமி இது எனக்கு வேணா நீ எடுத்துக்கு போயா? நாராயணசாமி என்னடா இது? வந்த உடனே அவங்க அம்மாவிட்ட சொல்லுவான் அப்ப வீசு நெய்வாட கையில. என்னடா அது? எங்க அழகு? கடல்ல விழுந்துட்டா?
ஐயோ புரியாம சொல்ல சொல்லுங்கடா போங்கடா சொல்லடா பாவி சொல்லடா ஒரு பொண்ணு கழுத்துல தாலிங்கற சுருக்க போட்டுட்டாமா சம்சாரங்கற கடல்ல உளுந்துட்டாமா உளுந்துட்டா ஆத்தங்கரையில ஆளு பேர் இல்லாம அம்மாவும் பார்க்காம ஒரு அருமையான பொண்ணுக்கும் நம்ம அழகுக்கும் கல்யாணம் ஆயி போச்சு பா கல்யாணம் ஆயி போச்சு என்னது எனக்கு தெரியாம கல்யாணமா எங்கடா அவ எமாய் எமா என்னடா பூமால யாரோ ஒரு பொண்ண கட்டிட்டியாமே யாரடாவோ ஆமாமா இந்த கனவுல வந்தா பாரு கனவுல அவளே நீ கல்யாணம் பண்ணிக்கடா தோக்கறங்களாண்டா அப்படி இப்படி இந்த பசங்க சொல்லி என் கண்ணை கட்டி விட்டு கள்ளி பொம்மை கல்யாணம் பண்ணி வச்சிட்டானுமா இந்த முட்டா பசங்க ஏண்டா ஒண்ணும் தெரியாதங்கிறதுக்காக இவனை பைத்தியக்காரனா கூப்பிட்டீங்களா நான் இல்லம்மா வைகுந்தன் தான் நானும் இல்லம்மா கூட வந்த பசங்க பண்ண வேலை இல்லம்மா கனவுல வந்தா பாரு ராஜகுமாரி அவ கூட இல்லம்மா இது கல்லுமா கனவுல வந்தாளா கல்லா நின்னாளா எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சாங்களா ஐயோ எனக்கு புள்ள பாத்தியதும் அவனுக்கு வேலைக்கு பார்த்தா வாழகணும் இதெல்லாம் என் கர்மம்டா கர்மம் போகடா போய் வேலை போய் பாருங்கடா அம்மா அங்க தம்பூர் நாராயணசாமி கூட வந்தாருமா நாராயணசாமி ஆச்சு கோயில் சாமி ஆச்சு வாடா உள்ள